சன் மாதிரி ஒரு ஸ்டார் உலகத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியும். உலகத்தில் இருக்க உயிரினங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியும். சன் மாதிரி ஒரு ஸ்டார் இல்லைன்னா உலகத்தில் உயிரினங்கள் தோண்டி இருக்காது, செடி கொடிகள் வளர்த்துருக்காது. இவ்வளோ ஏன், உயிரினங்கள் உயிர் வாழ்கிறதுக்கும் கிளைமேட்டிக் கண்டிஷன் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கும் நமக்கு தேவையான எனர்ஜியை பெறுறதுக்கும் சன் மாதிரி ஒரு ஸ்டார் தேவை. ஆனால் உயிர்கள் வாழ உதவியாக இருக்கிற இதே சன் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும் ஏன் உலகத்தையே அழிக்க போகுதுன்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆனால் அதுதான் நடக்க போகுது. இதுதான் நம்ம சோலார் சிஸ்டம். சன்லேருந்து நெப்டியூனுக்கு 450 கோடி கிலோமீட்டர்ஸ். நம்ம சோலார் சிஸ்டம் உருவாகி 460 கோடி வருஷம் ஆச்சு. இதில் முதல்ல உருவானதும் ரொம்ப மேசிவான ஒரு ஆப்ஜெக்டும் நம்ம சன் தான். எந்த அளவுக்கு மேசிவ்னா, நம்ம மொத்த சோலார் சிஸ்டமில் இருக்கிற மாஸில் 99.86% ஆஃப் மாஸ் நம்ம சன்னோடது தான். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் சன் எனர்ஜியை ரேடியேட் பண்ணிகிட்ருக்கு. இதனால் சன்னுக்கு பக்கத்தில் இருக்கிற பிளானட்ஸான மெர்குரி வீனஸில் டெம்பரேச்சர் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் அங்கே உயிர்கள் வாழ வாய்ப்பே இல்லை. ஜூபிட்டர்லேருந்து நெப்டியூன் வரைக்கும் இருக்கிற எல்லா பிளானட்ஸும் சன்லேருந்து ரொம்பவே தள்ளி இருக்கு. இதனால் அங்கே டெம்பரேச்சர் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதனாலேயும் அங்கே உயிர்கள் வாழ வாய்ப்பு இல்லை. ஆனால் ஏர்த் அண்ட் மார்ஸ் இந்த ரெண்டு பிளானட்டும் சன்லேருந்து ரொம்ப தள்ளியும் இல்லாமல் ரொம்ப பக்கத்துலையும் இல்லாமல் ஒரு மாடரேட்டான ஜோனில் இருக்குது. இதை தான் ஹேபிட்டபிள் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி சூரியன்லேருந்து கரெக்டான டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிறனால தான் உயிர்கள் வாழ தகுதியான ஒரு இடமா பூமி இருக்குது. ஆனால் பூமியில் நிலைமை இதே மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் கம்மியாகிட்டே வருது. ஆனால் எதனால், ஏன்னா சன்னோட சைஸ் அண்ட் லூமினாசிட்டி, அதாவது சன் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் டைம் போக போக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா, சன் மாதிரி ஸ்டார்ஸ்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சன்னோட மெயின் காம்பனன்ட் ஹைட்ரஜன். சன் ரொம்பவே மேசிவாக இருக்கிறதுனால இன்வேர்டாக ஆக்ட் ஆகிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். இதனால் சன்னோட கோரில் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் தாறுமாறாக இருக்கும். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு மேலே ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எல்லாம் ஃபியூஸ் ஆகி ஹீலியம் அண்ட் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை எமிட் பண்ணும். இந்த அப்வர்ட் ஃபோர்ஸ் இன்வேர்டாக ஆக்ட் ஆகிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணி ஸ்டெடியான அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை எமிட் பண்ணுற ஒரு ஸ்டாரை தான் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். எப்பெல்லாம் அளவுக்கு அதிகமான ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஃபியூஸ் ஆகி சன்னோட இன்னர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட அதிகமான அப்வர்ட் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுதோ அப்போல்லாம் சன்னோட கோர் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ரிசர்ச்சில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, ஒவ்வொரு 110 மில்லியன் இயர்ஸுக்கும் சன்னோட லூமினாசிட்டி 1% இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இது இப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் 60 கோடி வருஷத்தில் ஏர்த்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு லெவல் சடனாக டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால் பிளான்ட் லைஃப் படிப்படியாக குறைஞ்சிரும். 100 கோடி வருஷம் கழித்து இப்போ இருக்கிற ஓஷன் வாட்டரில் 27% ஆஃப் வாட்டர் எவாப்பரேட் ஆகிருந்துருக்கும். 280 கோடி வருஷம் கழித்து ஏர்த்தோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 149 டிகிரியாக இருக்கும். அதாவது கொதிக்கிற தண்ணியை விட சூடாக இருக்கும். இந்த அளவுக்கு ஹை டெம்பரேச்சரில் ஏர்த்தில் மிஞ்சி இருக்கிற எல்லா உயிரினமும் அழிஞ்சு போயிருக்கும். 300-400 கோடி வருஷத்தில் ஏர்த்தோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 1300 டிகிரியை தாண்டி இருக்கும். அதாவது பாறை கூட உருக ஆரம்பிச்சிருக்கும். இன்னும் 500 கோடி வருஷத்தில் சன்னோட கோரில் இருக்கிற ஹைட்ரஜன் மொத்தமும் ஃபியூஸ் ஆகி ஹீலியமாக மாறி இருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் சன் ஒரு மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார்லேருந்து ஒரு ரெட் ஜெயண்ட்டாக மாற ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் தான் சன்னோட சைஸ் வேகமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். லூமினாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்னும் 750 கோடி வருஷம் கழித்து இப்போ இருக்கிற சைஸ்லேருந்து 200 டைம் பெருசாக சன் எக்ஸ்பேண்ட் ஆகிருந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் மெர்குரி, வீனஸ், அப்புறம் கடைசியாக ஏர்த் இந்த மூணுத்தையும் விழுங்கி சாம்பலாக்கி இருந்திருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே பூமி மாதிரியே வாழத்தகுதியான வேற ஒரு பிளானட்டை கண்டுபிடிச்சி நம்ம போயிருந்திருப்போம். மோஸ்ட் ப்ராபபிளி ஏலியன்ஸை கூட பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் ஏலியன்ஸ்னு ஒன்று உண்மையாகவே இருக்கா என்ன?